எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் தஹனம், இது ஒரு வெப்சீரிஸ். இது இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அபிஷேக் தோஹான், அஸ்வத் கான், நைனா கங்குலி, பார்வதி அருண், நம்ம இஷா கோபிகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி காலே. இவர் நம்ம தமிழ் படங்களே சில படங்களை வந்துட்டு வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அடையாளம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். அதே மாதிரி பிரதீப் சிங் ராவத், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயாஜி ஷெண்டே. சாயாஜி ஷெண்டே உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும் எல்லாருக்கும். பிரதீப் சிங் ராவத் இவரை வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம வேதாளம் படத்தில் ஒரு தங்கம் தங்கம்னு பேசிக்கிட்டு அவர் வில்லனாக இருப்பார். ஸோ அவர் இவங்க எல்லாருமே நடித்து வெளியே வந்திருக்கிற ஒரு எக்ஸலண்ட்டான க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அகஸ்தியா மஞ்சு அப்படிங்கிறவங்க இந்த சீரீஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது அவங்களுடைய ஓன் சீரீஸ். இந்த சீரீஸோடைய தயாரிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம்கோபால் வர்மா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரங்கீலா ராம்கோபால் வர்மா அப்படின்னா பல பேருக்கு தெரியும். ஸோ இவருடைய தயாரிப்பு தான் இது. இந்த சீரீஸில் இந்த சீரீஸோட கதை என்ன அப்படின்னா, நக்சலைட்டுங்களோட லைஃப்பை பற்றி காமிச்சிருக்கிறாங்க. நக்சலைட்டுங்களை வந்து நல்லவங்களாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இதில் போலீஸும் சில அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நக்சல் கூட்ட தலைவருடைய அப்பாவை வந்துட்டு ஒரு சில அரசியல்வாதிகள், அதாவது நம்ம சாயாஜி ஷெண்டே அவரை சேர்ந்த அரசியல்வாதிகள் போட்டு தள்ளிடுறாங்க. அவரை வந்துட்டு எப்படி பழி வாங்குறாங்க, அதுக்காக வந்துட்டு இவங்க உயிரை பலி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை பண்ணியிருக்கிறாங்க. இந்த இது கதைன்னு பார்த்தோம்னா ஒரு வரியில் வந்து நம்ம ஆஸ்யூஷுவலாக வந்து நிறைய படங்களில் நிறைய கதைகளில் பார்த்துருப்போம். பட் இந்த கதையோட ப்ரெசன்டேஷன் தான் வந்துட்டு இந்த சீரீஸோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றின்னே சொல்லி சொல்லலாம். இன்றைக்கி பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னா அந்த தஹனம். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம இஷா கோபிகர் அண்ட் ராம்கோபால் வர்மா, இன்னொன்று எம்எக்ஸ் பிளேயர். ஸோ இவங்களுடைய சீரீஸ் நல்ல தரமான சீரீஸ்ன்னு சொல்லலாம். இந்த கதையோட மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ராவாக, சும்மா ரத்தம் சொட்ட சொட்ட கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு குழந்தைங்களோட பார்க்க முடியாது, அடல்ட்டு கண்டென்ட் நிறைய இடத்துல வருது. ஸோ வெப்சீரிஸ்னாலே இப்போலாம் அடல்ட்டு கண்டென்ட் வந்து நிறைய வச்சு எடுக்கிறாங்க. பட் அது இந்த கதைக்கு தேவையாக தான் இருக்குது. ஒரு சில கதாபாத்திரங்களை வந்துட்டு அவங்களுடைய கேரக்டரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடல்ட்டு கண்டென்ட்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ கிட்ஸை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சீரீஸில் ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம வீதியில் பார்த்த மாதிரி, ஒரு மார்க்கெட்டில் பார்த்த மாதிரி, ரொம்பவே பழக்கமான ஒரு முகத்தை வந்துட்டு கதையில் கொண்டுட்டு வந்த மாதிரி படம் பண்ணியிருக்கிறாங்க. இஷா கோபிகர் தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியாகவே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு செஷனில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கதையில் வந்துட்டு அவங்களுக்கு இல்லை, முதல்ல நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது சீசனில் வந்துட்டு அவங்க நிச்சயமாக வருவாங்க, அந்த மாதிரி தான் கதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சீசன் தான் வந்திருக்குது. இந்த கதையை வந்து முடிச்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டர்னிங் பாயிண்ட்டாக தான் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த சீசன் வந்துட்டு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் தான் இஷா கோபிகர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த வெப்சீரிஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு.